சைத் கெட்டால அதாவது ரெண்டு விஷயம் இதில் ஒன்று என்னன்னா நம்ம அதை தேசிய கட்சிகள் அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து மாநில உரிமைகள் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் திராவிட கட்சிகள்லாம் பட் இந்த இடத்துல வைக்க வேண்டிய வாதம் என்னென்ன எடப்பாடி அவர்கள் பேசிவோம் இதை வந்து நான் முன்கூட்டியே ஃபோர் வார்னிங் கொடுத்தேன் நான் வந்து திறக்கும் போதே சொன்னேன் என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி என்னோட வார்னிங்கையும் தாண்டி விட்டு வந்ததுனால திமுகவுக்கு இந்த அழுத்தம் அவர் சொல்லக்கூடிய அந்த டேபிள் பேசினோம் துணிச்சல் இல்லை அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து அவர் நிறுத்தத்தில் நாங்கள் செஞ்சோம் பல விஷயங்களை நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமே நீங்க தான் அப்படின்ற இடத்துல தான் அவர் முதல்ல வைக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில இருந்து எல்லாருடைய ஒரே குரல் என்ன அப்படின்னா காவேரியினுடைய நீரை பெற்றுக் கொடுக்கணுங்கிறதா இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிற தீர்மானமும் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணமும் இப்போ இதுக்குள்ள வரும்போது ரஞ்சித் பேசும்போது சொன்னார் நாங்க வந்து ஒரு சைடு எடுக்க முடியாது ஒன்றிய அரசு ஒரு சைடு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒன்றிய அரசை நம்ம ஒரு சைடே எடுக்க சொல்லலை ஒன்றிய அரசு என்ன சொல்றோம்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த சொல்றோம் சொல்றது என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துங்கிறதா இருந்து வைக்கப்படுற ஆர்டரா அட்வைஸ் பண்ண முடியுமா நான் என்னோட தெளிவுக்கு ஒரு பிரதமராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நம்ம பெற்றிருக்கும் அந்த தீர்ப்பை நம் சார்பாக கர்நாடகா அரசு கிட்ட சொல்லும்பொழுது இருக்கிறது கர்நாடகா அட்வைஸா இல்லனா நீங்க இதுக்கப்புறம் இடைமதிப்பு செய்யுங்க சரி இப்போ பிரதமருக்கு வந்து நம்ம இதுக்காக சொல்றோம் இந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சொல்றோம் எந்த சைடையும் எடுக்க சொல்லல அப்ப அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆஹ் இவர் சொல்றாரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் நம்ம சொன்னோம் அதுலயே ஒரு சிக்கல் இருந்துச்சு நம்ம உச்சநீதிமன்றம் வாரியமாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் இவர்கள் வந்து ஆணையமாக அதை ஒன்றிய அரசு நியமிச்சு அப்பவே தமிழ்நாட்டிலிருந்து ஓங்கி குரல் கொடுக்கப்பட்டுச்சு இதை வந்து ஆணையமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி குரலை எழுப்பியது அன்னைக்கு அந்த 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 வாரியம் அமைக்கப்பட்ட போது அதற்கு நிரந்தர தலைவரை கூட ஒன்றிய அரசு நியமிக்கல அது அது சரியான பார்வை இல்ல அது மாற்றப்படணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து குரல் திமுகவின் சார்பில் வந்துச்சு ஆனா அவர்கள் ஆணையமாக அமைத்த போது அதை ஆதரித்தவர் பழனிச்சாமி அவர்கள் முதல்ல நம்ம அதை தெளிவுபடுத்தணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா

அப்போ சக்தி துறையின் கீழே இருக்கிற ஒரு அமைப்பு சரியாக செயல்படலைன்னா அதை யாரை வலியுறுத்த முடியும் ஒன்றிய அரசை தான் வலியுறுத்த முடியும் அந்த அந்த தீர்மானத்திலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரியாம ஒரு விஷயத்த சொல்றேன் நான் ஒரு கேள்வி ஆக்குறேன் நீங்க நீங்க பேசினதுனால நான் இப்ப இப்போ இதே இந்த பிரச்சனை வரும் என்பது முன்கூட்டியே கணிக்கப்படுறது நான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க ஏன்னா கர்நாடகால தேர்தல் மேனிஃபெஸ்டோலேயே அவர் சொன்னதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும் அதனுடைய பதவியேற்பு விழாக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டம் இருக்கு அதை தான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ரைட்டு மேல இருக்கிறவங்க பண்ண வேண்டியது அவங்க கடமை அது அடுத்த விஷயம் ஆனா இந்த கூட்டத்துல நம்ம என்ன பேசணும் என்ன அழுத்தம் கொடுத்தோம் நீ இன்னொரு இன்னும் உச்சபட்சமா என்ன கேக்குறாருனா பாராளுமன்றத்துல நீங்க பேசுறீங்க முடக்கி நீங்களா அதிமுக இருபத்தி ஏழு நாட்கள் பாராளுமன்றத்தை காவேரி முடக்கிச்சு நீங்க அத முடக்க கூட ஒரு அரசியல் இருக்கு ரெண்டு பேருக்கும் இந்தியா இந்தியா பிளாக் பாராளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால ஒருவர் ஒருவர் நம்ம சாப்டா போறோம் குற்றச்சாட்டு தெளிவா பதில் ரெண்டாயிரத்தி இந்த அந்த நாடகம் நடந்துச்சுல அதிமுகம் நடந்துச்சு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை முடக்கிறோங்கிற ஒரு நாடகத்தை அத நாங்க நாடகம்னு சொல்லல தெலுங்கு தேச கட்சி அன்னைக்கே சொல்லுச்சு நாங்க வேற ஒரு போராட்டத்தை வலியுறுத்தி போராடிட்டு இருக்கும் போது மா அதை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக அதிமுக வந்து போராடுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாங்க நான் என்ன கேட்கிறேன் நாடாளுமன்றத்தை உண்மையாகவே முடக்கணும் பிஜேபியை எதிர்க்கணும் போராட்டம் நடத்தினா அன்றைய தேதியில் முன்பு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற புடக்க போராட்டங்களில் ஈடுபட்ட மற்ற கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலங்கள் வந்து அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அவர்களுடைய எம்பி பதவிகள் நீக்கப்பட்டு அந்த மாதிரி அதிமுகவின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா அது ஒரு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து செய்த ஒரு நாடகம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்க ஒரு குட்ட நீங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்கணும்னு சொல்றீங்க முடக்கி என்ன சாதிச்சீங்க என்ன கொண்டு வந்தீங்க நான் முடக்காம நாம என்ன சாதிச்சோம் அத தான் பேசி அது அதுக்கு தான் வர 2000 இந்த காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிருச்சு 10 ஆண்டுகள்ல கர்நாடகாவில இருந்து குறைவாக நீரை பெற்ற ஆண்டு எது தெரியுமா 2017 இந்த வருஷம் 2018 அதிகமான நீரை பெற்ற ஆட்சி எது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவினுடைய ஆட்சி நீ சேர்த்து வச்சீங்கன்னா சாதி பண்ணுறாங்களே என்னது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ஒத்துக்க மாட்டேங்களை சொல்றான் ஆண்டும் இதுதானே அதை அதை தான் நான் சொல்றேன் குறைந்தபட்சமாக காவேரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணியை பெற்றது அதிமுக அதிகபட்சமாக தண்ணீரை பெற்றது திமுக இதை இந்த டேட்டாவை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இனிமேல் நான் சொல்றேன் நீங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சேர்த்தே பதில் சொல்றேன் இப்போ இந்த அடிப்படையில நாங்க இதை அணுகுறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம வந்து காவிரி ஆணையத்தில் வாதாடி தமிழ்நாட்டுக்கு பெற்ற டிஎம்சியினுடைய தெரியுமா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுனுடைய தீர்ப்பில் நமக்கு பதினான்கு டிஎம்சி தண்ணீரை குறைச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யாராச்சும் எடப்பாடி பழனிசாமி ஆச்சு இதற்கு என்ன காரணம் நாங்கள் அப்போவே சொன்னோம் என்ன சொன்னோம்னா கர்நாடகா காவிரி ஆணையத்துக்கும் ஒரே வழக்கறிஞரை வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழக்கறிஞரை வைத்து வாதாடுது நீங்க ஒரு ஒரு வாயிலாக்கும் ஒரு ஒரு வழக்கறிஞரை மாத்திட்டு இருக்கீங்க இதில் பதினான்கு தண்ணீர் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சுருக்கமா ஒரு பதில் வாங்கிட்டு நான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு ரைட் இதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டெல்டால இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் எல்லா இடத்துலையும் திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு அவர்களோட இன்றைய வாழ்வாதம் நேத்து யார் பண்ணாங்க நேத்து நாங்க நம்ம அரங்கத்துல யார் பண்ணாங்க என்ன பேசுறோம் ஒரு விவசாயியா என் பயிர் கருகும் போது நேத்து அவர் பண்ணார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதுவே இல்லை பதில் ஸ்டேட் ஸ்ட்ரெயிட் தான் சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு காவேரியில் இருந்து பெற்ற நீர் அப்படிங்கிறது ஏழு டிஎம்சி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பதினாறு டிஎம்சி இதற்கு முன்பு அத கூட பெற முடியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினைந்து வரைக்கும் பல்வேறு விதமான விவசாயிகள் காவேரியில் இருந்து நீர் வரலன்னு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்துச்சு அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை மிக தெளிவா சொல்லிட்டேன் மிக குறைந்த அளவில் கர்நாடகாவிலிருந்து காவேரி நீரை பெற்றது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழில் இங்கே ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் மிக குறைவான தண்ணி வந்துச்சு அதிகப்படியான தண்ணீரை தமிழ்நாடு காவிரியிலிருந்து பெற்றது திமுகவினுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இது ஒரு செய்தி ரெண்டாவது அவர் கேட்டாரு பிஜேபியில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபியினர் யாராவது வந்து இதை வந்து கண்டித்து பேசியிருக்கிறாங்களா இந்த மாதிரி காங்கிரஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து இந்த திட்டத்தை தண்ணீரை திறந்து விடணுன்ற பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க துவங்குகிற போது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர்களாக இருக்கிற தற்போது பிஜேபி இருக்கிற எடியூரப்பா போன்றவர்கள் என்ன விமர்சனம் செஞ்சாங்க சித்தராமையாவையும் இவரையும் நம்ம டிகே கே சிவகுமார் போன்றவர்களை என்ன எந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஏஜெண்டா செயல்படுறாங்க திமுகவினுடைய பி டீமா செயல்படுறாங்கன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்றேன் கர்நாடகாவில் இருக்கிற பாஜக சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா காவேரி ஒன்றும் தமிழ்நாட்டின் சொத்து கிடையாது காவேரி கர்நாடகாவில் தான் பிறக்கிறது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது கூடாது யார் சொன்ன தெரியுமா

அப்படி இருக்கும் பொழுது அங்கேயே அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஆனா அவர்களே தமிழ்நாடு ஏஜெண்ட் சேர்த்து பதில் சொல்லிட்டோம் அவரே பதில் சொல்லிட்டோம் ஒரே ஒரு இதுதான் சட்டமன்றத்துல வந்து இந்த மாதிரி கர்நாடகாவையும் நீங்க வந்து ஏன் கண்டிக்கலன்னு கேக்குறாங்க அந்த தீர்மானத்துல மிக தெளிவா இருக்கு கர்நாடகாவில் இருந்து காவேரியை திறந்து விடுவதற்கு வலியுறுத்தி தான் தீர்மானமே அதை முதல்ல நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறார் கர்நாடகாவிற்கு அழுத்தம் தீர்ப்பை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமா இவங்க சொன்னதை வைத்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா ஒரு அழுத்தம் வந்து குறிப்பா ஸ்ட்ரெயிட்டா கர்நாடகத்தை கண்டித்தோ கர்நாடகம் செய்ய வேண்டியதோ அதற்கான அழுத்தம் ஒண்ணு இல்லை ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா நம்ம கெஜ்ரிவால தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் டெல்லி சர்வீசஸ் பில்லுக்கு நான் கூட்டணியில் அடுத்த முறை வரணும்னா எனக்கு இது பண்ணணும்ன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு ஜெயிச்சாரு ஆனால் அந்த அழுத்தத்தை நம்ம இங்கே கொடுக்குறோமா திமுக அதை செஞ்சிருந்தா கூட்டணி விட்டு வெளில வரேன்னு சொல்லியிருந்தா ஒரு பதட்டத்தில் வந்திருப்பாங்க இல்லையா அப்படின்றாங்க வாதம் ஸோ நம்ம ரெண்டு இடத்துல நழுவை விட்டுட்டோமா அது என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அவர் பேசும்போது சொன்ன விஷயங்கள் இருந்தா நான் பதில் சொல்றேன் கடந்த பத்து வருடம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்க தான் அதிகப்படியான டிஎம்சி தண்ணீரை பெற்று கொடுத்தோம்னு நாங்க சொல்றோம் திமுக வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஏன் உங்களால தண்ணீர் பெற முடியல ஏன் தர முடியல இந்த அளவுக்கு மோசமா போகல உங்க வாதம் இத விட மோசமான நிலைமை இப்போ அதையும் தாண்டி நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் ரெண்டாவது அவர் ரொம்ப லாவகரமா ஒரு விஷயத்தை கையாளார் என்ன அப்படின்னா கர்நாடகாவை நீங்கள் எதிர்ப்பீர்களான்னு கேட்டார். ஆக மிகத் தெளிவா சொல்றோம் தீர்மானத்திலேயே மிக தெளிவாக கர்நாடகா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும்ங்கறத தீர்மானமே. இதல கர்நாடகா நம்ம கண்டிக்காம இல்ல. சரி முடிச்சறேன். நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் பேசும்போது இடையில் மறிக்கல. இல்ல இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேக்குறீங்க. கேள்விகள் வரும்போது அவரையும் நிறைய கேள்விகள் கேட்டேன்றது உங்களுக்கு தெரியும். உள்நோக்கம் கற்பிக்கல. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இரண்டாவது இப்போ ஏன் இப்ப இவ்வளவு நேரம் அவர் பேசும்போது கர்நாடகாவை நீங்கள் கண்டிப்பீர்கள் நாங்க தான் கண்டிக்கிறோமே கர்நாடகா உச்ச தீர்ப்பை அமல்படுத்த வேண்டுங்கிறத பார்வை அதே வேளையில இவ்வளவு பேசுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றியத்தில் இருக்கிற ஜல்சக்தி துறையில வந்து இந்த முறைகேடு முறைகேடுங்கிறது கூட இல்ல ஜல்சக்தி துறை இதை சரியா கண்காணிக்கல ஏன் அவங்க திறந்து விடுறதுக்கு மெத்தனம் 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 போக்க கையாளுறாங்கன்னு சொல்லி மோடியவோ

இருக்கக்கூடிய காவேரி தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை என்பது நூறாண்டுகள் இந்த மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி தீர்வு எட்டப்படாமல் உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பை பெற்று வைத்திருக்கிறோம் சொல்யூஷன் வந்துருச்சு அப்போ அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல இன்றைக்கு கர்நாடகாவில் சிக்கல் இருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய ஒன்றிய அரசு அதை கண்காணிக்க மறுக்கிற போது இங்க ரெண்டு ஸ்டேட்ஸ்னால இது முடியாதுங்கிறதுனாலதான்

ஆனா ஜூன் பன்னிரெண்டில் கர்நாடகாவில இருந்து தண்ணீர் திறந்த விட இப்படி புரிஞ்சுக்கட்டுமா ரெட் போட்டாச்சு ஃபாலோவ் போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மிக தெளிவா இருக்கிறோம் கிரீன் சிக்னலே குடுத்துருச்சு கிரீன் சிக்னலையும் அவங்க மதிக்க மாட்றாங்க இப்ப ப்ரொசர் ரைட்டு அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு போட போடணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உங்களுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை இப்ப கர்நாடகா செயல்படுத்துல அப்படிங்கும்போது அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு இந்த இடத்திலிருந்து தவறி போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க வந்து காங்கிரஸ் வந்துருச்சுன்னா இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா இதற்கான தீர்வு வருமா அப்படின்னு கேக்குறீங்க மன்மோகன் சிங் அவர்கள் இதே மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிற போது இரண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்கள் ஆணையங்கள் அமைக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் அவர்கள் த தமிழ்நாட்டுல திமுகவினுடைய கூட்டணி ஒன்றியத்தில் காங்கிரசுனுடைய ஆட்சி அந்த சமயத்துல மன்மோகன் சிங் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து தண்ணியை திறந்து விடுவதற்கான அஹ் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அப்போ